ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஓபி வங்கியில் நச்சுன்னு ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அட்டண்டர் போஸ்ட், 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேரடி பணி நியமனத்தில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. இது யார் யார் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்க, தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்தில் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் யார், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான தகவல் தான் அவங்க அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கான கேரியர் பேஜ் வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து நேற்று தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, 4/1/2024 ரெக்யூப்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெக்யூப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அட்டண்டர் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல்லேயே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜென்ரலான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டண்டன்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட், உங்கள் பேர் என்ன, போஸ்ட் நேம், நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபாதர் நேம் ஆர் உங்களோட கார்டியன் நேம் கேட்டிருக்காங்க. காண்டாக்ட் டீட்டெயில், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், வில்லேஜ், போஸ்ட்டு, தாலுக்கு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, காண்டாக்ட் மொபைல் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க. உங்களுடைய தற்போது ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேலாக ஃபீமேல் கேட்டிருக்காங்க. ஜென்ரலான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி டெஸ்ட், கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி என்ன தெரியும், அண்ட் டைப்பிங் ஸ்கில்லு, லாங்குவேஜ் என்ன தெரியுன்றத கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனா கொடுத்தேன், இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டு தான், ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் இது. அப்ளிகேஷன் ஃபார்ம், ஜென்ரலான அப்ளிகேஷன் ஃபார்ம், அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கத்த நீங்கள் ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செப்பரேட் அப்ளிகேஷன் சப்மிட்டதை ஈச் போஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், அட்டண்டர் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண நினைக்கிறீங்கனாக்கா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்துட்டோம், நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 போஸ்ட்டும் அட்டண்டரில் ஒரு போஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரைபர் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 முதல் 40 வயது உள்ளவர்கள் அப்ளை பண்ணலாம். ஆல் பொசிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லா கேட்டகரிக்குமே 22 முதல் 40 வயது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் எடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸு இது மாதிரி ஸ்கில் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்டண்டர் பார்த்தீங்கன்னாக்கா 10th பாஸ் ஆனவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட், ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்டண்டருக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான். இது வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க, அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும்தான் நடக்கப்போகுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர் அண்டு ஐஓபிஸு அந்த ஐஎஃப்சி கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் டிடி எடுக்கலாம், டிடி தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அவங்க அக்கௌண்ட்டில் கட்ட சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே இருக்குது. வித்தின் 15 நாளுக்குள்ளே நான் அதான் 12/1/2 லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12/1/2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 வார காலமே இருக்குது. த டைரக்டர் ஆர்டிஏ ஐஓபி மயிலாடுதுறை மெயின் பிரான்ச்சு 8A அதை படமங்கலம் ஸ்ட்ரீட்டு மயிலாடுதுறை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் தகவலுக்கு கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன், சாரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கான ஆனுவல் பெனிஃபிட் என்ன, எவ்வளோ சேலரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 to 12,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸடு ட்ராவல் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,000 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அட்டண்டருக்கு வந்து 8,000 ரூபீஸ் சேலரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனுவல் மெடிக்கல் அண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,500 and 2,000 ரூபா கொடுத்துருக்காங்க. டிஏடிஏ எல்லாமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 15,000 to 16,000 வரைக்கும் ஒரு சேலரி வரும். அண்டு கேஷுவல் லீவ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 நாளும், ப்ரீவிலேஜ் லீவ் 10 நாளும், சிக் லீவ் 10 நாளும், மொத்தம் மெட்டர்னிட்டி லீவ் வந்து 90 நாளும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிங்க, ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தகவல் தான். இது மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.